எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏஆர்எம் ஃபேமிலி. நம்ம சேனல்ல நிறைய ஃபன்னான கண்டென்ட், நிறைய வீடியோஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டே வரோம். நீங்க ரெகுலரா பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நாங்களும் நைட் 12 மணி 1 மணி பேவர டைம்ல எல்லாம் உட்காந்து யோசிச்சு இது இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்குமா அந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு நாங்க வீடியோஸ் கொடுத்துட்டு வரோம். அது கண்டிப்பா உங்களுக்கு புரியும். அதனால ஒரு ஒருத்தரும் வீடியோஸ் பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்ல அப்படிங்கறது வந்து உங்களோட ஒப்பீனியன் வந்து சொல்லுங்க. அப்ப வந்து கண்டிப்பா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம சேனல் வந்து நீங்க மட்டும் பாத்துட்டு விடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலோட மோட்டோவே என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மள எப்படி எல்லாம் அழகா வச்சுக்கலாங்கிறது காமிக்கிறதுதான். ஆனா அதையே நம்ம மறந்துட்டு வேற வேற இதுக்கெல்லாம் டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் போயிட்டோம். இனிமேல் நம்ம சேனல்ல ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு ஃபேஸ் பேக் வந்து நான் வந்து காமிக்க போறேன். ஸ்கின் கேர் ஆகட்டும், ஹேர் கேர் ஆகட்டும், அதெல்லாமே இனிமேல் நம்ம சேனல்ல வந்து கரெக்டா வரப்போகுது. இப்ப என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு ஃபேஸ் பேக் தான் வந்து நான் காமிக்க போறேன். என்ன ஃபேஸ் பேக் அப்படின்னா, நான் எப்பவுமே சொல்ற மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஃபேஸ் பேக் வந்து காமிப்போம். அந்த மாதிரி மஞ்சள் உப்பு, மிளகாய் தூள், அப்புறம் பெப்பர் தூள் ரொம்ப நல்லது இல்ல, அதையும் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் நான் எதுவும் சொல்ல போறல, பயந்துடாதீங்க. இன்னைக்கு வந்து நான் வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ், இன்னைக்கு இல்ல இனிமேல் வர ஃபேஸ் பேக்ஸ் எல்லாமே ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ், இலை தலை கொடி, இந்த மாதிரி என்னென்னலாம் நல்லது நம்ம ஃபேஸ்க்கோ அதெல்லாமே வந்து நான் வந்து ஒரு ஒரு ஃபேஸ் பேக்கா வந்து நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் என் மூஞ்சியில வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு காமிக்க போறேன். அதனால நீங்க தைரியமா யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அது மட்டும் இல்லாம ஒரு டிஸ்க்ளைமர், என்ன யூஸ் பண்ணாலும், நான் என்ன சொல்றத நீங்க யூஸ் பண்ணாலும் ஒரு டைம் பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. அதான் வந்து இந்த வீடியோவோட டிஸ்க்ளைமர், சரிங்களா. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் பார்க்க போறீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, நல்ல இன்ஸ்டன்டா ரிசல்ட் கிடைக்கக்கூடியது. ஏன்னா நான் வந்து மேரேஜ்க்கு முன்னாடி நிறைய வாட்டி இந்த ஃபேஸ் பேக் வந்து போட்டுட்டு இருந்தேன். இப்ப வந்து மூச்சு கழுவுறதே ஒரு பெரிய விஷயம். இதுல வந்து ஃபேஸ் பேக் எல்லாம் நான் உங்களை சாக்காட்டிட்டு நானும் ஃபேஸ் பேக் போட்டுக்கலாம் இல்லையா, அதுக்காக தான் இந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு வந்து ஒரு வெற்றிலை ஃபேஸ் பேக் தான் பார்க்க போறீங்க. அது எப்படி பண்ணலாங்கிறது காமிக்கிறேன், எப்படி மூஞ்சில போடலாங்கிறதையும் காமிக்கிறேன். வீடியோ வந்து கன்ஃபியூஸா பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபேஸ் பேக் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க. அது கூட ஒரு 3 ஸ்பூன் தயிர், உங்களுக்கு தேவையான அளவு உங்கள் ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்தது முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து வெத்தலை, இதை எங்கள் பாட்டிக்கிட்டு இருந்த அட்டையை போட்டு வந்தாச்சு. அடுத்தது லெமனும் வீட்டில் இல்லை, அதுவும் பக்கத்து வீட்டிலேருந்து கடன் வாங்கிட்டு வந்தாச்சு. ஒரு அரை லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே நைஸாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கே நல்லா க்ரீமியாக அந்த பான் ஸ்மெல்லோட சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம நல்லா ஈவனாக நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறோம். நெக்கு காது எல்லாம் மறந்துடாமல் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆக்னி இருக்குது, பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்குது, அன்ஈவனான ஸ்கின் டோன் இருக்குது அப்படின்னா வெற்றிலை வந்து உங்களுக்கு க்யூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் தயிர் யூஸ் பண்ணியிருக்கனால அது வந்து நல்லா உங்களுக்கு ஒரு மாய்ஸ்சரைசிங் ஏஜென்ட்டாக இருக்கும். அரிசி மாவு வந்து நல்ல ஒரு ஸ்க்ரப்பாகவும் டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். லெமன் வந்து அதில் பிஹெச் வேல்யூ, உங்களோட ஸ்கின்ல இருக்க பிஹெச் வேல்யூவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சூப்பரில், கண்டிப்பாக நீங்களும் இந்த ஃபேஸ் பேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 15-20 மினிட்ஸ் வச்சுட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து போஸ்ட் பார்ட்டம்ல ரொம்ப ஸ்கின் வந்து டேன் ஆயிடுச்சு. நீங்க எங்காவது வெளியே போய் டேன் ஆகுது, இல்ல உங்க ஸ்கின் வந்து நீங்க ஒரு நியூ மாமா இருக்கீங்க, என்ன மாதிரி உங்களுக்கும் இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் புரியும் நினைக்கிறேன். ஒரு மூஞ்சி கருப்பாயிடுச்சு, உங்க ஹஸ்பண்ட் பார்த்து ஏன் என்னடி கருப்பாயிட்ட அப்படின்னு கேட்டா இவ்வளவு சுகமா இருக்கும். எனக்கும் இருக்கு, உங்களுக்கும் இருக்கு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருந்துன்னா கண்டிப்பா நீங்க இந்த ஃபேஸ் பேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அது மாதிரி மாம் தான் யூஸ் பண்ண முடியாது, டீனேஜ் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணலாம், பாய் ஃப்ரெண்ட் இம்ப்ரெஸ் பண்ண வேணும் இல்லையா, அதனால நீங்களும் யூஸ் பண்ணலாம். சரி ஓகேங்களா. இது வந்து நல்ல ஒரு ஸ்மெல், நான் பேச பேச எனக்கே வந்து சாப்பிடலாம் போல இருக்கு, ஒளிவு வருது. சாப்பிடறாதீங்க, இது வந்து ஃபேஸ்க்கு மட்டும்தான், சாப்பிடலாம் தான் இருக்கு. சரி ஓகே, ஃபேஸ்க்கு மட்டும்தான் இது. ஆஃப்டர் நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன், எப்படி பல 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 இருக்கு நான் வந்து காமிக்கிறேன். ஃபேஸை வந்து வாஷ் பண்ணும்போது இன்றைக்கி ஒரே நாளில் பல பல பலன் வெள்ளையாயிரணும்பா அப்படின்னு போட்டு நீங்கள் வாஷ் பண்ண வேணாம். ரொம்ப லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து வாஷ் பண்ணுங்கள் போதும். ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன், நல்லாவே ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குது என்னோட ஸ்கின். அந்த பேபி ஸ்கின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்குது எனக்கு, என்னோட ஸ்கின் அந்த மாதிரியே எப்போவுமே இருந்தால் நல்லா தான் இருக்கும். சரி ஓகே, இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் ஒரு 2-3 டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. டெய்லியும் இல்லை, வீக்லி வந்து ஒரு 2-3 டைம்ஸ் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்க ஸ்கின்ல நல்லா விசிபிள் சேஞ்சஸ் தெரியும். நீங்க வந்து பாக்கலாம், கண்டிப்பா யூஸ் பண்ணி பாத்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல வந்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. மாயோன் வந்து அதுக்குள்ள அழுக ஆரம்பிச்சுதான். அப்ப நான் வச்சு வீடியோ எடுக்கிறது எங்களுக்கு பெரிய பெரிய டாஸ்கே. சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து சூப்பரான வீடியோட உங்களை வந்து மீட் பண்றேன். அண்டில் தென் டேக் கேர், டாடா பாய். என்னோட ஸ்கின்னு பாருங்க, க்ளோயிங்கா இருக்குல்ல, இதை வந்து காமிக்கணும்னு நினைச்சேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க.